அந்த விதத்தில் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இடத்துல இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இது மத போராக இருக்கக்கூடிய இந்த பேராயருக்கு எந்த வித உரிமையும் அதிகாரமும் இல்லைன்றது எங்களுடைய வாதம். நாங்கள் இதை பல முறை பல கடிதங்களாக பல வழக்குகள் போட்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் அத்தனை வழக்குகள் நடந்துகிட்ருக்கு. எல்லா வழக்குலையும் வந்து இவங்க அவாய்ட் பண்ணி போகிறாங்களே தவிர அந்த வழக்குக்குள்ளே வந்து விவாதம் நடத்துகிறதே இல்லை பேராயர் தரப்பு. அப்போ எங்களுக்கு பேராயருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்களை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், உங்களுடைய வாதத்தை நீங்கள் சரியாக இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபரை எடுத்து நாங்கள் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், புகார் ஏற்றுக்கப்படலை. அப்புறம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அந்த புகாரை ஏற்றுக்கிறாங்க. அதை கொண்டுட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் எஃப்ஐஆரை போட முடிஞ்சிச்சு. அந்த எஃப்ஐஆர் தான் நேற்று வந்திருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஆர் ஆகி பேராயர் தூண்டுதல்னால இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது ஒன்றல்ல ரெண்டல்ல கிட்டத்தட்ட 9 வழக்குகள் இப்படி நடந்துட்டுருக்கு. தகவல் அறி ஆணையத்துக்கு போனால் தகவல் தர்றதில்லை. அதுக்கு பின்புலமாக பேராயர் இருக்கிறாரு. எல்லா தவறுகளையும் மூடி மறைக்கிறதுக்கு தகவல் அறி ஆணையத்தையும் கூட இவங்க பயன்படுத்த நினைச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 ராமநாதபுரம் மாவட்டத்தை சிஓக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 20,000 அவர் பயன் கட்டியிருக்காரு. இதே பேராயர் வழக்குகளில் வந்து தன்னுடைய பதில் விவாதங்களை கொடுக்காமலே ஒரு வருடமாக கேஸுகளை இழுக்கிறாரு. இப்படி பாதிக்கப்பட்டவங்களோட வழக்குகளுக்கு வர்றதே ஆஜராகிறதில்ல. அதனால் அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் உத்தரவாகி கடந்த 9/3 ஒரு ஃபைன் போட்டு அவங்களுக்கு ஆர்டர் ஆகிருக்கு. போய் இப்போ போய் அந்த ஃபைனை கட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பேராயர் சட்டப்படி நடக்காமல் பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போனாலும் அதை கண்டுக்காமல் விடுறதுனால நேரங்காலம் வீணாக இதே போது எங்களுடைய வாதத்தின்படி இந்த பேராயருக்கு கல்வித்துறையில் எந்தவித இடமும் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக நாங்கள் நீதித்துறைக்கும் போயிருக்கிறோம், கல்வித்துறைக்கும் போகிறோம். ஆனால் கல்வித்துறையில் எவ்வித ஆவணங்களும் இவர்கள் மேல் இல்லை. இந்த பேராயர் தான் உத்தரவு போடணும், அட்மிஷன் போடணும், அப்பாயின்மெண்ட் போடணும் கிடையவே கிடையாது. ஆனால் அதை மறைச்சு நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் தகவல் அறிய ஆணையத்தின் மூலமாக அதை சட்டத்தின் மூலமாக கேட்குறோம். பேராயரோட அதிகாரம் என்ன, பேராயருக்கு உண்மையிலே அதிகாரம் இருக்கான்னு கேட்குறோம். பதில் தர மறுத்துட்டாங்க, தரவே இல்லை. அதை நாங்கள் இப்போ மேலே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அப்பீல் அண்ட் செகண்ட் அப்பீல் போய் இன்றைக்கி அது ஒரு குற்ற வழக்காக தகவல் அறிய ஆணையத்தில் அந்த புகாரை வச்சுருக்கோம். விரைவில் அதுக்குள்ள நிவாரணம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா புகார் தந்தும் அதுக்கு நடவடிக்கை இல்லை. அதை பற்றி எந்த தகவலும் வெளியே வராமல் சிஓ மதுரையோட சிஓ டிஓ எல்லாரும் அதை மூடி மறைச்சி அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு புகார் பதிவாகி எஃப்ஐஆர் ஆகியிருக்கு. இந்த சட்ட போராட்டம் தொடர்றது இன்னும் 1-2 இல்லை, ஒரு 4 நண்பர்கள் நம்மளுக்கு உடனடியாக அந்த மாதிரி ஆர்டர் அடுத்தடுத்து வாங்கிட்டே இருக்கோம். அதனால தான் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணியிருக்கோம். பேராயரோட பவர்ன்றது ஒன்றுமே இல்லை. அவர் சர்ச்சோடு நிற்கணும், ஸ்கூல் கல்லூரி நிர்வாகத்தில் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய தரப்பு. அது இன்னைக்கு உறுதிப்பட்டுக்கிட்டே வருது. அடுத்தடுத்த சந்திப்புகளில் நாங்கள் இன்னும் விவரங்கள் நிறைய ஜெராக்ஸ் வச்சுருக்கோம், கொடுத்துட்டு போகிறோம். அதை கண்டினியூ பண்ணுவோம். சஸ்பெண்ட் இல்லை சார், அதாவது எனக்கு பதில் வேற ஒருத்தர் வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் திருமங்கல ஸ்கூல் போங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்டேன், திருமங்கல ஸ்கூலு உங்களோட ஆளுகையில் இருக்குன்னு எப்படி பிஷப் சொல்கிறீங்கன்னு கேட்குறோம். அப்போ ஒருத்தருக்கு இன்னைக்கு இந்த ஒரு டீம் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த பிரதிநிதி இந்த போஸ்டிங்கில் இருந்தீங்கன்னு அலர்ட் ஆகிடும். வேற எந்த போஸ்டிங்கில் இருக்காருன்னு கேட்குறோம். இல்லை இவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு 4 பேர் கேட்குறாங்க. அவர் ஏன் சொல்கிறாரு நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய ரெக்கார்ட்லேயே அட்டன்ஸ் ரிஜிஸ்டர்லேயே ஆஸ்பர் பிஷப் ஆர்டர் தான் எழுதுறாங்க. அப்போ நாங்கள் அதை எதிர்க்கிறோம். கல்வித்துறையிலும் பேராயர் அவர் வந்து சபையை நடத்திட்டோம். நான் தள்ளி சொல்லலை, நீ இன்னொரு சபைக்குள்ளே வரக்கூடாதுன்றதை நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட் சிஓ டிஓ அவங்களுக்கு நான் வர்றோம். எங்களை கல்வித்துறை ஏற்றுக்குச்சு, எனக்கு 17 வருஷம் 18 வருஷமாக ஆசிரியரை பார்த்துருச்சு, எனக்கு சம்பளம் கொடுத்துருச்சு, ஒத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஃபர் போடும்போது நான் அவரோட பவரை கேட்குறேன். ஐயாவுக்கு இந்த இடையே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்து காட்டுங்கிறேன், அவர்கிட்ட இல்லை. அப்போ கல்வித்துறையில் நாங்கள் கேட்குறோம், அவருக்கு ஐயாவுக்கு பவர் இருக்காங்க இல்லை, வேற யாருக்கும் எந்த வித அதில் உரிமையும் இல்லை. தகவல் அறிவு சட்டத்தில் கேட்குறோம், பதில் தர மறுக்கிறாங்க. இப்போ அது தகவல் அறிவு ஆணையத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இன்னும் நாங்கள் சொல்கிறோம், எத்தனை வருஷம் ஆனாலும் பேராக இந்த பேராக இல்லை, இதுக்கு முன்னாடி பேராக இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பேராக இருக்கும். கல்வித்துறையில் பூந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறதும் ஒரு சரி அப்படியே வச்சுக்கோ. நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், அங்கே 40 ஸ்டாஃப் வேலை பார்க்குறோம். என்னுடைய கேடலே 4 ஸ்டாஃப் வேலை பார்க்குறோம். எனக்கு கீழே வந்த ஜூனியர் 2 பேர் இருக்கிறாங்க, எனக்கு மேலே ஒரு சீனியர் இருக்கார். நடுவில் என்னையே ஏன் திருமணத்துக்கு
சொல்கிறான். இன்னும் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள், நான் என் கையில் காத்து வச்சுருக்கேன், வெளிநாட்டு நிதி எங்களுக்கு கடுமையாக வெளிநாட்டு நிதி 6 கோடி ரூபா வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்க ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு வருஷம் வருஷம். உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ட்ரை சைக்கிள் கொடுத்தாலே, ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், பெரிய பெரிய மந்திரிகளாகட்டும், யாராக இருந்தாலும் உடனடியாக அதை பப்ளிசிட்டி பண்ணி 2 ட்ரை சைக்கிள் கொடுத்துருவோம், 2 ஆட்டோ கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. எங்கள் பேராயர் 2.5 கோடி ரூபாயை கொடுத்துருக்குறாரு வருஷம் வருஷம், வெளியே சொல்கிறதே இல்லை அப்படின்னு ஆவணங்கள் சொல்லுது. இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அதை கேள்வி கேட்டோம், எங்களோட டீம் அமைப்பு உள்ளே இருந்தது, எங்கே அந்த நிவாரணம், இது எங்களுக்கு சண்டை போட்டு எங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சு. நிவாரணத்தை முறையீடு கிட்டத்தட்ட 65 ஸ்கூல் இருக்கு. 7 பிள்ளைங்க படிக்கிற இடத்துல எங்களோட மாதிரி டீச்சர்ஸ்லேருந்து 2% பிடிக்கிறாங்க. அதையும் தேவாலயம் சட்டத்தில் கேட்டால் அப்படி பிடிக்கவே இல்லைன்றாங்க. 2% கொடுக்குறது பேராறி தனி. அப்படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டலை நாங்கள் தான் நடத்துகிறோம், நாங்கள் தான் சோறு போடுறோம், நாங்களே வாழனா இருக்கோம். ஆனால் அனாத பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் 1.5 கோடி ரூபா பில்லு ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பேராயர் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்குறோம். அப்போ இந்த மாதிரி எங்களோட கேள்விகளை அவங்களால தாங்க முடியாமல் அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த மாதிரி பல முறைகேடுகளை பார்க்கும்போது ஒரு பள்ளிக்குள்ளே வச்சு ஒருத்தர் வீட்டு பிரச்சனையில் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து அடிக்கிறாங்க, அவர் உள்ளே கொண்டு வந்து ரத்தம் கட்டிடுறாரு, கொண்டு போய் ஒரு 4 நாள் ஒரு இடத்துல மறைவாக வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அதில் பல மர்மங்கள், போலீஸோட எஃப்ஐஆர் ரெக்கார்டு கையிலேயே வச்சுருக்கிறான், யார் வேணாலும் பார்க்க முடியும். அதில் 4ஆம் தேதி கருப்பு என்ற சலவை தொழிலாக கீழே விழுந்தாருங்க இருக்கு. பட் ஜிஹெச்ஓட ரெக்கார்டில் வந்து 8ஆம் தேதி கீழே விழுந்த இடம் அடையாளம் மார்க் பண்ணி அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் கீழே விழுந்தால் 3 இன்டர்னல் ஆர்கனில் வலுவான காயங்கள் இருக்கு, ரத்தம் இருக்கு, அதனால் அவரை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க. முதுகில் ஒரு நீளக்கலை 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு காயம் இருக்குன்றாங்க. அப்படி விடை தெரியாத மர்மங்கள் அதெல்லாம், அதை நாங்கள் எவ்வளோ சொன்னோம். அந்த அவரோட மனைவி எங்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க, கணவர் போலீஸில் கொடுத்துருக்காங்க, போலீஸில் கொடுத்து எங்கிட்ட கொடுத்த புகார்லேயே அதை சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட வாங்கினது இவர், இது போக ரெண்டு வெள்ள பேப்பர்லையும் வாங்கினாரு ஒரு போலீஸ்காரரு, அவர் எங்களுக்கு அடையாளம் தெரியும், முந்தையாவோ ஒரு எஸ்ஐ. அதெல்லாம் அது போலீஸ் எப்படி நடந்துச்சுன்றது அது மிகப்பெரிய கேவலமான விஷயம். அதை எங்கள்கிட்ட பதிவு பண்ணி அந்த மாதிரி தன்னோட சொந்த கைப்பட எழுதி, சார் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு இதாக இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு. நாங்கள் என்ன கேட்டால், எங்கள் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் கேமரா இருக்குல்ல, கல்வித்துறை அது கண்காணிக்கிறதுல, அந்த கேமரா ரெக்கார்டு எடுக்கலான்னு. அப்போ எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் தான் அந்த பிரச்சனையெல்லாம் நிற்கும், வெளியே வராதுன்றதுக்காக எங்களை தூக்கி ட்ரான்ஸ்ஃபரு, எங்கள் கூட இருக்கிறவங்களை பயன்படுத்துகிற காரியங்களாம் இறங்கினாங்க. அதில் ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ் அடைஞ்சாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் இந்த லீட் பண்ணி போகிற இவருக்கே ட்ரான்ஸ்ஃபர்னால் பின்னாடி இருக்கிறவங்க என்ன ஆகும், எங்களோட இன்னொரு தம்பியும் அதுக்கப்புறம் செயல்பட அவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் தான் இப்போ கோர்ட்டுக்கு போய் பதில் மனு பேர ஒருத்தருக்கு போயிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, சம்பளம் என்னை காப்பாற்றுக்கு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு வருஷமாக பதில் மனுவே தாக்கல் பண்ணவே இல்லை, வந்து வந்து சும்மா கோர்ட்டில் நின்று போகிறது. அதாவது ஒரு நல்ல ஜட்ஜு கையில் மாட்டிச்சு, அவர் பிடிச்சி பேராயர் 2 கரஸ்பாண்ட்டு, அந்த ஒரு கரஸ்பாண்ட் வந்து அவர் தான் சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக இன்றைக்கி இருக்கார் தமிழ்நாடு அரசோட டைஅப்பில். அவருக்கும் ஃபைனு, எல்லாத்துக்கும் ஃபைனை போட்டுவிட்டாங்க, 400 ரூபா ஃபைன் கட்டுங்க, ஒரு வருஷமாக எந்த பதிலும் தாக்கல் பண்ணாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவீங்களா, அவன் வேலை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், என்ன ரிவார்னா யாருக்கு பவருக்கு யார் ஆரம்பம்னு சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 6 கோடி ரூபா வருது, எந்த செலவுமே பண்ணுறதில்ல. இப்போ எங்களுக்கு ஸ்கூல் கட்டினது, காலேஜ் கட்டினதுலாம் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. இப்போ இந்த பேராயர் வந்ததுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் மட்டும் கட்டுவார், அதை வந்து நல்ல விலைக்கு விற்பார். நாங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் நான் கடை கொடுக்குறேன், அவங்க வெளியாளுக்கு மாற்றி விட்டுறாங்க அப்படின்னா. அப்போ நாங்கள் கேட்டோம், சர்ச்சு அதில் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ரெக்கார்டை கொடுங்க, நீங்கள் யாராவது ஒரு ஜேம்ஸு ஒரு பெர்னாண்டஸு யாருக்கு கடை போட்டு கொடுத்துருக்கீங்க காட்டுங்கன்னா, எல்லாமே வெளியே வந்துடக்கூடாது, வெளியில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்குறோம்னா இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, நாங்கள் எங்களோட நிர்வாகம்ன்றது ரயில்வேக்கு அடுத்தபடியாக சொத்து சார், நான் ஒரு கேள்வி கேட்க முடியாது, ஏன் வேலைக்கு ஆகும் மட்டும் நான் கேட்க முடியாது, அத்தனை சொத்துக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு 7 மாநிலத்தில் எங்களுக்கு சொத்து இருக்குது சார், இதில் மதுரை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில், மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, இந்த 6 மாவட்டத்துக்கு இந்த பேராக இருக்காரு. இதுக்குள்ளே இருக்க சொத்துக்களை இவர் தான் தான் அதிபதின்ற முறையில் செயல்பட்டு இருக்காரு, நாங்கள் இல்லைங்கிறோம். அது கம்பெனி இது வர்றதுனால இப்போ நான் பாதி சாயந்தரம் சொல்லிட்டு இருந்தேன்.
எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவச்சு. அதில் கேட்டிங்கன்னா நாய் ஸ்கூல் வந்து 1.5 கோடி ரூபா வரி கட்டலை, மிஸ்னாஸ்பத்திரி வரி கட்டலை, ஓசிபிஐ கட்டலை, எல்டிசி காலேஜ் கட்டலை, அமெரிக்கா கட்டலை, ஏகப்பட்ட புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது அத்தனை உண்மையாக நாங்கள் சந்தேகப்பட்டு விசாரித்தோம், உண்மை தான். ஏன்னா கோடி கோடியாக வரி கட்டாமல் என்னன்னு பார்த்தா எங்களோட கம்பெனி சட்டம் என்ன சொன்னதுன்னா, சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட சட்டத்தை உருவாக்குறதுல இந்த திருமண்டலத்துக்கு சிஎஸ்ஐ டிஏ அப்படின்ற கம்பெனியோட சொத்துக்களுக்கு வரியும் கிடையாது, அதுக்கு அவங்க எந்தவித இது டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, அது வந்து எங்களுடைய நேர்மையாக நிர்வகிக்கிறது சரிதான், அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படி நடந்துக்கிட்டு ஒரு வழக்கு கார்பரேஷன் எடுத்து எங்கள் ஆளுங்க இதே பேராயிரம் அவர் கூட்டத்தினரும் திருட்டு கூட்டத்தினரும் ஒரு வழக்கு நடத்துகிறாங்க. அந்த வழக்கில் அவர் தாக்கல் பதில் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நாங்கள் கம்பெனி ஆளுங்க, இந்த கம்பெனிக்கு வரியும் கிடையாது, எந்த சொத்து வரியோ வேற எந்த டாக்ஸுமே பிடித்தமே கிடையாதுன்னு சொல்லி அந்த பதில் கொடுத்துட்டாங்க. அந்த காப்பியை நாங்கள் போராடி எடுத்தோம். எங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்கள் கம்பெனியே கிடையாதுன்றாங்க. இப்போ ஒரு கார்பரேஷன் கூட கேஸ் நடக்கும்போது நாங்கள் கம்பெனி ஆளுகன்றாங்க. கம்பெனி ஆளுகன்னா இங்கே யாருன்னா அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தர் தான் அதை நிர்வகிக்க முடியும். பேராயர்ன்ற மதத்தலைவர் அதை நிர்வகிக்க முடியாது, அவர் அதில் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதுக்குள்ளே ஸ்ட்ராங் எவிடன்ஸ் பக்காவாக ஒரு கம்பெனி, இப்போ ரிலையன்ஸ்ன்ற கம்பெனிக்குள்ளே நம்ம யாராவது போய் எதாவது கேள்வி கேட்க முடியுமா? அதை அவங்க ஃபோன் கொடுத்தா பேசிக்கலாம், ரைட்டராக உள்ள போக முடியாது. இந்த பேராயர் அந்த கம்பெனிக்குள்ளே போய் கட்டணம் கட்டுறாரு, கடை கட்டுறாரு, வாடகைக்கு விடுறாரு, 58 ரூபாய்க்கு ரசீது போடுறாரு, 20 லட்சத்துக்கு உள்ள வைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு 2-3 கல்லூரிகளில் வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து டைப் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் இல்லை அப்போ குறைங்கன்றாங்க. 70 வருஷ பாரம்பரியமான எங்களுடைய கல்லூரிகளை இன்னைக்கு மூட வேண்டிய சூழ்நிலையில் அப்போ அதை அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க, தரம் உயர்த்த சொல்கிறாங்க. போய் கேட்டால் பணம் கொடுக்கணுங்க, என்ன பணம் கேட்குறாங்க. ஐயா நீங்கள் தான் பணம் கொடுக்கணும், இல்லை இல்லை அதெல்லாம் அக்கௌண்ட்டில் கொடுக்கணும், ரொம்ப சிரமம் பண்ணுறாரு. அவர் அக்கௌண்ட்டில் கொடுக்க சொல்கிறாரு, ஒரு வாங்குற ஒரு வாங்குற அவர் அட்மிஷன் போடுறது வைப்பு பணியில் போடுறாரா? அப்போ ஒரு கல்லூரியை இவர் தான் நடத்திட்டு வரணும், இப்போ நான் தான் சொல்கிறோம் நடத்தணும், நடத்துறது இல்லை. இந்த மாதிரி எதாவது மூடமாக மூடிடுறாரு, வருமானம் வர இனங்களை மட்டும் எடுத்துக்கிறாரு. ஆதாரங்களில் வலுவாக இருக்குது, நான் இந்த ஃபாரின் பண்ணி போய் கொடுக்குறேன், தகவலறி சட்டத்திலையும் கேட்டிருக்கோம், எந்த வித பதிலும் வரலை, நாங்கள் அப்பீல் தான் போயிட்டு இருக்கோம். மூட முடுறவர்கள் கைகால் செயற்கை கைகளுக்காக கொடுத்தேன்னு பில்லு வச்சுருக்காங்க சார், இதை தான் நான் கேட்குறேன். அந்த பில்லை கொடுங்க, பயனாளிகளை காட்டுங்கன்னு சொல்லி இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்